सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तु ते महाधेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदया भूतनादाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो शास्त्रे प्रचोदया स्वामीये शरणमय्यप्पम्। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆன்மீக தகவல் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களோட இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கார்த்திகை மாதம் ஒன்றாம் திருநாள். இன்றைய தினம் பார்த்துட்டோன்னா ரொம்ப விசேஷமானது. ஐயப்ப பக்தர்கள் பார்த்துட்டோன்னா மாலை அணியக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். மாலை அணியிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாஸ்தா ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து இன்றைய நாள் முதல் ஒரு மண்டலம் வரைக்கும் சுவாமியினுடைய நாமத்தையே சொல்லி சுவாமியினுடைய ஜபங்களையே சொல்லி பக்தி பாடல்கள் பாடி இரண்டு நேரம் ஸ்நானம் செய்து ஐயப்ப பக்தர்களை அழைத்து அவர்களுக்கு உகந்த உணவுகளை நம்மளால் கொடுத்து மேலும் அந்த விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையாகவும் பக்தியாகவும் வருஷா வருஷம் பண்ணிட்டு இருக்கிறவா இருந்துருப்பா. இந்த வருஷா வருஷம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய முதல் நாளுன்னு சொல்லக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை வேண்டுறோமோ அந்த காரியத்தை ஜெயித்து வெற்றி கொடுக்கக்கூடியவர் ஐயனார் ஐயனேஸ்வரர். இதற்குண்டான சொரூபமே ஐயப்ப சுவாமி தான். அவ்வளவு விசேஷம் வாய்ந்தவர். நிறையா பேருக்கு குலதெய்வமாகவே ஐயப்ப சுவாமி இருப்பார். இந்த வருஷா வருஷம் ஐயப்ப சுவாமிக்கு தவறாது மாலை அணிந்து போகிறவாளுடைய மகிமை அவள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய மிராக்களாக இருக்கும். ஐயப்ப பக்தர்கள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமியை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். அதுவும் அந்த நெய்யபிஷேகத்தில் பார்க்குறது அவ்வளவுக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லுவாள். இதை பற்றி ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளையும் பார்த்தோம். அதற்குண்டான விசேஷ ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் நான்கு பாதம், வர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய சோதனைகள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். அத்தனை சோதனைகளையும் பொறுத்து அடுத்த நிலைக்கு வரணும், அதுக்கு அடுத்த நிலைக்கு வரணும், அடுத்தடுத்த பிரச்சனையெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாள். கடலை விட பெருசோ இல்லையோ நம்மளை விட அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்பொழுது அதில் எந்த அளவுக்கு ஆழங்கள் இருக்குது அதனுடைய முழுமையான விஷயங்களை தெரிஞ்சு அடுத்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழிலில் இருந்துருக்கிறவர்களுக்கு முன்னேற்றமும் முன்னேற்றத்தின் மூலமாக செல்வமும் கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றியை தரும். நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு பெற்றோர்கள் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சொந்த பந்தத்தின் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா மேலும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு முன்னேற்றமும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியும் நன்மையும் தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும்,
ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இருந்தாலும் பலவிதமான எதிரிகள் இருந்தாலும் அத்துணை காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு முயற்சியும் லாபத்தின் மூலமான அதிக அதிக முன்னேற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள். அரசியல் அரசாங்க உத்தியோகத்திலிருந்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு, புதிய பொறுப்புகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவாளுக்கு அதிர்ஷ்டமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய, ரொம்ப நாள் வருத்தப்பட்டுருக்கக்கூடிய முடியாத காரியங்கள் கூட இன்றைய தினத்தில் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ராசியிலேயே ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு எடுக்கக்கூடிய முடிவு கச்சிதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல வேலைகள் இருந்தாலும் பகிர்ந்து வேலையை கொடுத்து அதன் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரியமானவர்கள் மூலமான அதிர்ஷ்டங்களும் பொருட்களும் பரிசுகளும் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதமும் திருவாதிர நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் மேலும் புனர்வசு நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களை கொண்ட உங்களுக்கு சாந்த குணத்தோட பல காரியங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. முயற்சிகள் வெற்றியை தரும், எண்ணற்ற காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். நினச்ச விஷயங்கள்லாம் நீங்களே நின்று அதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப பிரச்சனை, மேலும் சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வழக்குகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சமயோஜித பேச்சினாலும் சமயோஜித புத்தியினாலும் அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, படிப்பு சார்ந்த உத்தியோகம் கல்வியாளர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் கைகூடும் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயுள்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டுண்டு பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போட்டி போடும்பொழுது போட்டியாளர்கள் நிறையா பேர் இருப்பார். ஒரு தொழில் பண்ணுறதுனாலே நாலு பேர் போட்டி போடுவார், நாலு பேர் கூட நம்ம சேர்ந்து போட்டி போட்டு நம்ம அதை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரணும். ஜாதகம் நல்லா இருந்தால் அப்படியே வெற்றிகள் உண்டு. ஜாதகம் சரியில்லைன்னா சில நேரங்களில் தோல்விகள் இருக்கும். வருத்தங்களும் எண்ணங்களில் லாபங்களும் கூடி வரும். ஆனாலும் இன்றைய தினம் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசியான உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. போட்டி போட்டவாள் முன்னாடி முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. மேலும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் தொட்ட காரியங்கள்லாம் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபங்களை நோக்கி வரக்கூடியதாகும். இன்றைய தினம் கீர்த்திகள் புருகக்கூடிய நல்ல தினமாகவும், பெண்களுக்கு நகை ஆபரணங்கள் விட்டுப்போன பணங்கள் இதெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நல்லதோர் வேலை கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். செய்தொழிலில் முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு லாப நஷ்டங்களில் லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேலும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகளும் வந்து சேரும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வழக்குகள்,
பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து லாபங்களை கொண்டு வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு. ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும் அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாள் மன கஷ்டம் கொடுத்துருந்தக்கூடிய பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வெற்றிகள் கூடி வரும். உழைச்ச உழைப்புக்குண்டான லாபங்களும் உண்டு. வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், பாட்டு, மேலும் கவிதை போட்டி, இந்த மாதிரி போட்டிகள்லாம் வெற்றி பெற்று பெற்றோர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமான பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் லாபத்தையும் வெற்றியும் அரசியலில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகளும் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும் விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு காரியம் நம்ம மனசில் நினச்சிட்டுருக்க நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதிலேயே உற்சாகங்கள் நிறையா இருக்கும். இந்த காரியம் எனக்கு ஜெயித்திருத்து, இனி அடுத்தடுத்த காரியம் நான் நினச்சா நடந்துருங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று வெற்றி பெற்ற முதல் அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு வெற்றிகள் குவிந்து வரும்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த நிலைகள் லாபத்தை கூடி வரும். ரொம்ப நாள் விற்காத சில சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு வந்து சேரும். நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் பிரயாணம் உங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது தெரிந்தவர்களை பார்க்கறதுக்காகவோ வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது பிரயாணத்தை பற்றி மனசில் தோன்றி அதற்குண்டான முயற்சிகளாவது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ஆலயங்களுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, ஜோதிஷ சம்பந்தமான கேட்க போகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக காரியங்கள் எடுத்து அதில் விசேஷ பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பெற்ற தாய் தந்தையார் அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வாங்கி தந்து அவர்கள் மனசு சந்தோஷப்படும் போது அதை பார்த்து நீங்கள் திருப்தி படுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதமும் கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்பொழுது நம்ம யதார்த்தமாக இதை பேசினா தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லி இதை பேசாமே இருந்துக்கலான்னு நல்ல காரியங்கள் கூட அப்படியே மறைஞ்சு யோசித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நமக்கு நேரம் நன்னாலையோ அதனால் நம்ம சொன்னால் எடுத்துக்க மாட்டாளோன்னு யோசித்து பண்ணிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தூர பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் பற்றி சிந்தனை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதற்குண்டான முதலீடு பற்றிய சிந்தனைகள் லாபத்தை நோக்கி மாறும். இன்றைக்கி நேரம் குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நன்னா இருப்போங்கிற எண்ணங்களும் மனசில் துணிவும் தைரியங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மேலும் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்து அதன் மூலம் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயக பெருமான் வழிபாடு. வெற்றியை தரும் வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம் பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம் உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆரோக்கியங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக முடியாது இருந்துன்னு இருக்கிறவா, ரொம்ப நாளாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு, ரொம்ப நாளாக மருத்துவத்தில் இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். அடுத்தடுத்த நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கனவு. அதே மாதிரி நினைவில் மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அற்புதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் மனசில் நினச்சின்னு இருந்து வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட
கச்சிதமாக லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் குடும்ப பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை, வேலை ஆட்கள் மூலமான இருந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், இதெல்லாம் தீர்றத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வீக பக்தி கை கொடுக்கும், நினைச்ச காரையும் நன்மையும் முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயண சுவாமி வழிபாடும் ஹயக்ரீவர் வழிபாடும் உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும், திருவோண் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வேகம் நிதானங்கள் பொறுத்து வரும்னு சொல்லலாம். சின்ன வயசாக இருக்கும்போது வேகமாக செய்வோம், கொஞ்சம் நிலை ஏற்றும் போது கொஞ்சம் நிதானமாக செய்வோம், வயதாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேகம் குறைஞ்சுட்டே வரும். இருப்பினும் அந்த வேகமும் அந்த இதுவும் குறைஞ்சது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது முந்தி மாதிரி நான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு வேண்டியே முடிஞ்சதோ முடியலையோ எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு வீட்டில் நான் பார்க்கும்பொழுது அந்த அம்மாவுக்கு கால் வலி, கால் ஃபுல்லாக வெயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி முதுகு வலி ஜாஸ்தியாக இருந்துருக்கு. இருப்பினும் காலையில் எழுந்திரிச்சோன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, குழந்தைகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு, திருப்பி வீட்டில் அவங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்துட்டு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, தேவையான விஷயங்களும் எல்லாம் பண்ணிவிட்டு, மத்தியான நேரத்தில் துவைச்சி விட்டு, வீட்டை கவனிச்சுண்டு, அதுக்கப்புறம் 3 மணி 4 மணிக்கு சித்த நேரம் உட்காருவா, திருப்பி குழந்தை ஸ்கூலில் வந்து வந்துடும், திருப்பியும் எடுத்து அவங்க வேலையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது, கடைசியில் லேட்டாக எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தூங்கி காலையில் எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திரிச்சிருவா. இந்த மாதிரி முடியலைனாலும் பிறருக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து பண்ணுவாள். இந்த மாதிரி எடுத்து பண்ணி சாந்தத்துடன் நிதானமாக பொறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் குடும்பத்துக்காக இருந்து அத்தனை விஷயங்களும் பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சில காரியம் ஜெயித்துடும், சில காரியங்கள் ஜெயிக்காமல் அப்படியே நின்றுருக்கும். ஜெயிக்கலையே நினச்சி வருத்தப்பட்டுருப்போம், இன்னொரு காரியம் சட்டுன்னு ஜெயிச்சிடும். அப்போது எதுவும் இந்த காலத்தில் நிரந்தரம் இல்லைங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு விஷயத்தை நோக்கி இருந்துருப்போம், இதில் பணம் வந்துச்சுன்னா நான் லைஃப்பில் செட்டில் நினச்சிட்டுருப்போம், அதில் ஒரு சில காசு வந்துடும், திருப்பி இன்னொரு விஷயத்தை நினச்சிட்டு இதில் பணம் வந்துச்சுன்னா இன்னும் செட்டில் ஆகிடுவேன். ஆக பிரயாணம் மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அது மாதிரி வெற்றி தோல்விங்கிறது சகஜமாக இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி செரிசவமாக இருக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள் லாபத்தை கொடுக்கும், எண்ணிய பண வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம் லாபத்தை கொடுக்கும், எதிர்பார்த்த பணவரவுகள் சற்று குறைவாக இருந்தாலும் திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனார், ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு மீனராசிக்காரா உபயராசின்னு காட்டி உதவிகள் செய்கிறதுல முன்னாடி போய் நின்றுடுவா. இருப்பாலும் பண விஷயங்களை கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இதை கொடுக்கலாமா வேண்டாமா, எதுக்காக இது செலவு பண்ணோம், இதை பேசாமல் சேமித்து வைக்கிறோமே, இன்னொருத்தர் போட்டியாளர் செலவு பண்ணுறான், நம்ம அவசரமாக எடுத்து செலவு பண்ணிடப்படாது. ஆக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் வேலை செஞ்சாலும் அதில் கவனமாக இருந்து பார்த்து வேலை செய்கிறது நல்லது. ஆக இந்த மாதிரி கவனத்தோடு இருந்து ஒவ்வொரு காரியம் பண்ணும்பொழுது அதில் மன திருப்தியும் வெற்றியும் கூடி வரும். முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும், எண்ணற்ற பலன்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் பக்தியோட ஸ்ரத்தையோட தெய்வநாமத்தை கூறி தெய்வநாமத்துடன் செயல்படும் பொழுது எல்லா காரியமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு கை கொடுக்கும், குலதெய்வ வழிபாடு மாற்றத்தை கொடுக்கும்.
இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மனிதன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பூர்ண பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நான் முந்தி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டோம்னா, கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமி மாலை போட்டுட்டு விரதங்கள் இருக்கிறது வழக்கமாக இருந்துட்டுருப்போம். இந்த ஐயப்ப சுவாமியை பார்த்துட்டோம்னா ஆண்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மாலை போட்டு வரா. இந்த ஆண்கள் மாலை போட்டு வரா, பெண்கள் வந்து வீட்டில் சுத்தமாக இருந்து அவளுக்கு உண்டான உதவிகள்லாம் செய்கிறான். நாலு ஐயப்ப சுவாமிக்கு கூப்பிட்டு நம்ம வந்து அன்னதானம் போடும்பொழுது, அவள் பஜனை பாடும்பொழுது நம்மளுக்கு வீட்டில் அவ்வளோ விசேஷங்கள் நடக்கிறது. இந்த சாஸ்தாவுடைய மகத்துவம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் மாறுறது, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐயப்ப சுவாமிக்கு பார்த்துட்டு அப்படின்னா காவல் தெய்வம்னு பேர். நம்ம ஐயனார், அதேமாதிரி ஐயேஸ்வரர், முனீஸ்வரர், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்துட்டோம்னா சாஸ்தாவுடைய சுரூபம் தான் வருவா. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டவர் ஐயப்பன். என்ன மனசில் நினைக்கிறோமோ அது சட்டும் நடக்கும். சிவபெருமானை கும்பிடும் பொழுது நினச்ச காரியம் ரொம்ப சுலபமாக நடக்கும், முக்தியும் பக்தியும் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை கும்பிடும்போது என்னென்ன வேண்டுறோமோ தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக முன்னேற்றமும் அபிவிருத்தியும் இருக்கும். அதுமாரி சைவத்தையும் வைணவத்தையும் இரண்டும் கலந்த ஒரு சுரூபமாக இருக்கக்கூடியவர் ஹரிஹரபுத்திரன் ஐயன் ஐயப்ப ஐயப்ப சுவாமி. இந்த ஐயப்ப சுவாமிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த இரண்டு பேர்த்தையும் வழிபட்டால் என்ன பலன் கொடுக்குமோ அதை சேர்ந்தாப்பில் அவருடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருக்கும். பூர்ண புஷ்கலாம்பா சமயத்தை ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் வெற்றி பெறும்? நிறையா பேருக்கு 7.5 சனி இருக்கும், 8.5 சனி இருந்துகிட்டு இருக்கும், விரய சனி இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சனி ரீதியாக இருக்கக்கூடிய, சனீஸ்வர ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளும் நீங்கும். பொதுவாக ஐயப்ப சுவாமியை வழிபடுறம்போது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதுமாதிரி சுவாமிகிட்ட வச்சு ரக்ஷைன்னு சொல்லுவோம், அந்த கயிறு, அந்த கயிறை கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. சுவாமிக்கு நெய் அபிஷேகமும் சந்தனாபிஷேகமும் மகத்துவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை, இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாத ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது நினச்ச காரியங்கள் ஈடேறும், வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாள் தடங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சாஸ்தாவை வழிபட்டோம்னா அந்த காரியம் சட்டு நடக்கும், லாபத்தையும் கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். நம்மளால் கோயிலுக்கு போக முடியலனாலும் யாராவது மாலை போட்டிருந்தாலோ விரதம் இருந்தாலோ அவளை பார்த்து சுவாமியே சரணமையப்பாங்கிற நாமத்தோடு சொல்லும் பொழுது, சுவாமி சரணம்ங்கிற நாமத்தோடு அவட்ட பேசும்பொழுது அந்த பூர்ணமான பலன் நம்மளுக்கும் வந்து சேரும். நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லப்படுறது. ஒரு நாமத்தை, ஒரு விஷயத்தை முதல் நாள் செய்யும்போது ஒரு பலனும், 48வது நாள் விரதத்தோடு கடைபிடிக்கும்போது அதுக்கு இன்னொரு பலனும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. உதாரணமாக இன்றைக்கி நம்ம 10 ரூபா எடுத்து வச்சுட்டுருக்கோம், இப்படியே 10 ரூபாவாக எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த தொகை பார்த்தல்னா பெருசாக இருக்கும், அதற்குண்டான தேவைகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி தான் மந்திரங்களும், மந்திரத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதனால் ஐயப்ப சுவாமியை மனசில் நினச்சிண்டு ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது எவ்வளோ பெரிய இன்னல்கள் இருந்தாலும் இன்னல்கள் போய் நன்மைகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ஐயப்பனுடைய நாமத்தை சொல்கிறதே அவ்வளோ பாக்கியம்னு சொல்லி, இன்னி நிகழ்ச்சியை உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி, நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான கிருபகடாட்சத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா.